வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை, செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். யாரில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவர். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவர். பாருங்கள், யாவையும் யாவையும் நீக்குவான், அவன் நல்லவன், நல்லவே. அறிக்கை செய்வோம், துன்பத்தில் ஆறுதல், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவன் நல்லவன், நல்லவரே. நம் பாருங்கள், யாவையும் நீக்குவான், அவன் நல்லவன், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இருவரை நம்மை நடத்தினான், அவர் நல்லவர், நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவர். இதுவரை, இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவர். மேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். ஹல்லேலூயா.
சங்கீதம் 48. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரை நன்றாக ருசித்தவர்கள், என் தேவன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் ஆண்டவரை ருசித்தவர்கள். தாவீது ஆண்டவரை ருசித்தவர். ஆகவே அவர் சொல்றாரு, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தரை ருசித்தவர்கள் அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவார்கள். அந்த வகையில் தாவீது ஆண்டவரை நன்றாக ருசித்து ஆண்டவரை நன்றாக பின்பற்றுகிற ஒரு தேவ மனுஷன். ஆக அவர் என்ன சொல்றாரு, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 143 சங்கீதம் 10 வசனத்தில், 143 சங்கீதம் 10 வசனத்தில் அதே தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன். உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன்னு ஒரு வசனத்தை சொல்றாரு. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமானது என்ன என்று அவர் கேட்கிறார். உமக்கு பிரியமானதை எனக்கு போதி தரலும். இன்னைக்கு நமக்கூட ஆண்டவரை ருசித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வாஞ்சிருக்கோம்னா, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் என்பது நம்ம வாஞ்சியா இருக்கும். ஆமென். நிறைய காரியம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு. ஆமென். ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு சொல்லியிருக்கு. சிலதை நான் உங்கள் மத்தியில் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 33 சங்கீதம் 5 வசனம். 33 சங்கீதம் 5 வசனம். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஆமென். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு என்ன பிரியம் சொன்னா, நீதி நியாயம் ஆண்டவருக்கு பிரியம். அப்ப நீதியான வழியில நியாயமான வழியில நம்ம நடக்கும். இன்னைக்கு உலகம் முழுதும் அநீதியான வழியிலையும் அநியாயமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நான் சொல்லும் பொழுது, நான் நீதியான வழியில் நியாயமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் செய்கிற மாதிரி, எல்லாம் நடக்கிற மாதிரி நான் நடக்கக்கூடாது. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். ஆகவே நான் ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறவனாக இருக்கணும். ஆகவே ஆண்டவருக்கு பிரியம் என்ன, நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிறார். அடுத்தது நீதிமொழிகள் 12:22 வசனத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 12:22. கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய், பொய் உதடு, இது கர்த்தர் பார்த்து அருவறுக்கிறார். எல்லார்கிட்டையும் இருக்கு, நம்ம எல்லார்கிட்டையும் இந்த பொய் உதடு இருக்கு. சிலர் எப்போதுமே பொய்யே தான் பேசிட்டு இருப்பாங்க. சிலர் எல்லாம் பொய், எல்லார்கிட்டையும் பொய், வீட்டில் பிள்ளைங்க கிட்ட பொய், மனைவி கிட்ட பொய், ஆஃபீஸில் பொய், எல்லாம் பொய். எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா மீட் பண்ணால் இவரால் நிற்க முடியாது. ஏன்னா ஒரே பொய், இவர் பொய்யிலே தான் வாழ்ந்துட்டுருக்காரு, பொய்யிலே தான் எல்லாத்தையும் கட்டியிருக்காரு. ஆகவே அது நல்லதில்லை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு பிரியம். உண்மையாக நடந்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ எங்கேயும் தைரியமாக இருக்கலாம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். எல்லாம் ஒரே பொய் உதடு. ஆகவே ஒருத்தரும் தொடரல, அவன் பாட்டுக்கு ஓடி போய் கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல, துன்மார்க்கரோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். பொய் உதடு நமக்கு வேண்டாம், உண்மை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும்.
டெவலப் பண்ணுவோம் உண்மை. ஆமென். கிருபை தருவார், உண்மையாய் வாழ ஆண்டவர் கிருபை தருவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் நீ எப்படி இரு, உண்மையாயிரு. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது உன்னை அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவனாக கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:1 நீதிமொழிகள் 11:1 தராசே கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஆமா, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. வியாபாரம் செய்யறவங்க கள்ளத்தனமான வியாபாரம் செய்யக்கூடாது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமத்திரையான நிறைக்கல், ஒழுங்கான பிசினஸ், ஒழுங்கா பிசினஸ் பண்றது அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். ஆகவே அதிகமா லாபம் வரும்னு சொல்லி இந்த கள்ளத்தராசுலாம் பண்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆமென். சுமத்திரியான நிறைக்கல், நேர்மையான ஒரு பிசினஸ் செய்யணும். அப்படி செய்யும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரதர் தெரியும், அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் பல வருஷங்களுக்கு முன்பாக. அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார், ஒரு ஆட்டோ லோன்ல வாங்கி அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். ஆனால் உண்மையா அந்த வேலையை செய்தார். மீட்டர்லாம் சூடெல்லாம் போடலை, கரெக்டாக வாங்குவார். அப்போ அவருடைய ஆட்டோவை தேடி எல்லாரும் வருவாங்க. வெயிட் பண்ணி வேற ஆட்டோ போனா கூட விட்டுட்டு அவருக்காக காத்திருப்பாங்க. அந்த ஆட்டோ அவர் நல்லா வாங்கி நல்லா அந்த பிஸ்னஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த பிரதர் இன்னொரு ஆட்டோ வாங்கினார், இன்னொரு ஆட்டோ, ரெண்டு ஆட்டோ, ஒருத்தர் ஆளை வச்சு இவர் ஒரு ஆட்டோ ஓட்டினாங்க. நல்லா நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். உண்மையாக இருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். அதுக்கப்புறம் ஆட்டோ விட்டுட்டு ரெண்டு ஆட்டோயும் விட்டுட்டு கார் வாங்கினார், கார் ஓட்ட ஆரம்பித்தார். அதுலேயும் நல்ல உண்மையாக இருந்தார், கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பித்தார், சிக்கன், இதையும் விட்டுட்டு, அதாவது முன்னேற்றம். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பித்தார், அதையும் நல்லா செய்தார். நல்லா செய்துட்டு ரொம்ப கர்த்தர் அவர் ஊழியத்துக்கு அழைச்சார். எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கொஞ்சத்தில் கர்த்தர் கொடுத்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருப்போம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு உண்மையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கள்ளத்தராசு வேணாம், தவறான வழியில் ஒரு பிஸ்னஸ் அநியாய சம்பாத்தியம் வேணாம், சரியான ஒரு வருமானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 147:10-11 147:10-11 அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களிலே பிரியப்பட மாட்டார். எங்க பிரியமா இருப்பார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். ஆமென். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். ஆமென். அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படுறதுனா என்ன? அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நீதிமொழிகள் 8:13 இருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழணும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? அதியாமம் 22:11 நினைக்கிறேன், ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்படியானா என்ன? தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தபடினால் அவன் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ஈசாக்கை கேட்டார், தைரியமா சந்தோஷமா கொடுத்தான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை ஸ்டாப் பண்ணார். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவன் எதை கேட்டாலும் செய்வான், கொடுப்பான். தேவன் எதை கேட்டாலும்
அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனா வச்சுக்க மாட்டான். தேவனுக்கு எதையும் கொடுக்க அவன் ஆயத்தமா இருப்பான். அடுத்தது யாத்திராகமோ 2 அதிகாரத்தில் மருத்துவச்சிகளை பத்தி பாக்குறோம். மருத்துவச்சிகளுக்கு அங்க ராஜா ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. பார்வோன் என்ன ஆர்டர் கொடுத்தாரு? ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, பிறக்கும் போதே கொன்று போடுங்கள் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாரு. ஆனா மருத்துவச்சிகள் எத்தனை வசனம்? 2 அதிகாரமா? 17. யாத்திரா 1 அதிகாரம் 17 வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதாவது காப்பாற்றுவது தேவ சித்தம், அழிப்பது தேவ சித்தம் அல்ல. அது அந்த மருத்துவச்சிகளுக்கு தெரியும். ஆகவே மருத்துவச்சிகள் தேவ சித்தத்தை செய்தார்கள். ராஜாவின் கட்டளையை விட மிக முக்கியமானது என்னது? தேவனுடைய சித்தம். ஆமென். ஆகவே இந்த மருத்துவச்சிகள் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவ சித்தத்தையே செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான். தேவனுக்கு பயப்படுவன் தேவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவ சித்தத்தையே செய்வான். அப்ப அப்படி அவருக்கு பயந்து இருக்கிற மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். கிருபைக்கு காத்திருக்கணும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அதாவது புலம்பலின் புஸ்தகத்தில் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆகவே காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளுக்கான கிருபை, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை வேணும். கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். ஆகவே கிருபை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிறார். You cannot earn it. You cannot earn it or buy it. You can only receive it. It's a gift of God. அதாவது நீங்க அதுக்காக பிரயாசப்பட்டு நீங்க எதையும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. கிரியையினால் அல்ல, தேவ சமூகத்தில் கிருபையா, அது தேவனுடைய ஒரு ஈவு. ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன் கேட்கும் போது தேவன் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்க. ஆண்டவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருந்தீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 15:8. நீதிமொழிகள் 15:8 படிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே துன்மார்க்கமா இருந்து பலி செலுத்துறது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 15 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் கர்த்தர் செவி கொடுத்தலுமே உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஆகவே நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன பலி செலுத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஆகவே துன்மார்க்கனுடைய பலி ஆண்டவர் அருவறுக்கிறார். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ கர்த்தருக்கு பலி செலுத்துறது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்ப எப்படி பலி செலுத்தணும்? செம்மையானவர்களுடைய ஜபம், செம்மையா வாழ்ந்து ஸ்தோத்திர ஜபம், ஸ்தோத்திர பலி ஏறெடு, ஜபம் பண்ணு. செம்மையா இருந்து ஜபம் பண்ணினா அந்த ஜபம் ஆண்டவருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய ஜபமும் ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே நல்ல ஜபம் பண்ணு. எல்லா விசுவாசிகளும் நல்ல ஜபிக்கிறவங்களா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் ஜபம். நீ ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பார் எதா இருந்தாலும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பார். எந்த தேவையா இருந்தாலும் நீங்க கேளுங்க, அவர் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட ஒன்றும் கேட்கலன்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் போது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அது செம்மையா இருந்து ஜபிக்கிற ஜபம் தான் ஆண்டவருக்கு பிரியம். எல்லா விசுவாசிகளும்
நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஜெப வாழ்க்கை நமக்கு வேண்டும், நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும், நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணணும், ரொம்ப முக்கியம், ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காதனால தான் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற, எதையும் நீ ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஆகவே செம்மையானவர்களுடைய ஜெபம், செம்மையாக இருந்து ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். சபையில் ஜெபம் நடக்கிறது ஒவ்வொரு நாளும், மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கிறது. இந்த சனிக்கிழமை சண்டே ஸ்கூல் டீச்சர்களுக்கு, சனிக்கிழமை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்களுக்கு ஜெபம் நடக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது கொலோசியர் 3:20. கொலோசியர் 3:20 படிங்க. கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமா பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலையும் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படியணும். பெற்றோர் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க பெற்றோரை உபத்திரமா நினைக்கிறாங்க, இவங்க ஏன் தான் இருக்கிறாங்களோன்னு நினைக்கிறாங்க. பிள்ளைங்க அப்படி நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்க கரெக்ட் பண்றாங்கல்ல, அது பிடிக்கல பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. பெற்றோர் நீங்க கடந்து போற அனுபவத்தை எல்லாம் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க, ஆகவே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அதனாலதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆகவே உன் பெற்றோருக்கு என்னவற்கு நீ கீழ்ப்படியணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு பிரியம். பிள்ளைங்க எல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அம்மா அப்பா கீழ்ப்படியணும். அம்மா அப்பா தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே நீங்க அவங்கள அற்பமா நினைக்காதீங்க. எல்லாம் உயிரோடு இருக்கும்போது யாரும் மதிக்கிறது இல்லை, செத்த பிறகு போற்றுறது, இது எதுக்கு? உயிரோடு இருக்கும்போது என்கரேஜ் பண்ணுங்க, உயிரோடு இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுங்க, உயிரோடு இருக்கும்போது அவங்கள மதிங்க. நிச்சயமா அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். ஆகவே பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி, இது கர்த்தருக்கு பிரியமானது. பெற்றோர் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் எப்போதும் உணருங்க. ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்காக ஆண்டவரை துதிங்க, அவர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.